QR முறைமை நிரந்தர தீர்வு அல்ல. விடுதலையான ரஞ்சனுக்கு அதிரடியாக விளக்கப்பட்ட நியமனம். அதிகரித்து வரும் கைதிகளின் எண்ணிக்கை. 300 பொருட்களுக்கு தடை, பெரும் சிக்கலில் இலங்கை மக்கள். ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தற்போதைய எரிபொருள் நெருக்கடிக்கு கியூஆர் முறைமை திட்டவட்டமான தீர்வாகாது என எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் நிதித்திறனை கருத்தில் கொண்டு எரிபொருளை இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது. அதேவேளை சிறந்த முகாமைத்துவத்துடன் மக்களுக்கு எரிபொருளை விநியோகிப்பதற்காகவே குறித்த முறைமை நடைமுறைப்படுத்தப்பட்டது. எனினும் எரிபொருள் நெருக்கடிக்கு தேசிய எரிபொருள் அட்டையின் கியூஆர் முறைமை திட்டவட்டம் தீர்வாகாது எனவும் கூறியுள்ளார். மேலும் மத்திய வங்கியினூடாக எரிபொருளை பெறுவதற்கு ஒதுக்கப்படும் பணத்தின் அடிப்படையில் எரிபொருள் விநியோக வரம்பு தீர்மானிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அதேவேளை எரிபொருள் இறக்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இன்று நாடு முழுவதும் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வங்கி அனுமதி பத்திர பிரச்சினை காரணமாகவே எரிபொருட்களை இறக்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த எரிபொருள் தாமதத்தால் அனைத்து எரிபொருள் நிலையங்களிலும் மீண்டும் வரிசைகள் ஆரம்பமாகியுள்ளன. இந்நிலையில் எரிபொருளை இறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும், பெரும்பான்மையான எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருட்கள் விநியோகிக்கப்படுவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலையான ரஞ்சன் ராமநாயக்க புலம்பெயர் இலங்கை தொழிலாளர்களின் மேம்பாட்டுக்கான நல்லெண்ணெய் தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசன் ஆணையக்காரர் தனது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது, நான் புலம்பெயர்ந்த தொழிலாளர் நலனை உலகளாவிய ரீதியில் மேம்படுத்துவதற்கு தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் நல்லெண்ணெய் தூதுவர் பதவியை விடுதலையான ரஞ்சன் ராமநாயகிற்கு வழங்குகின்றேன். அதனை அவர் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். இது வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் அவரது அறிவை பயன்படுத்துவதற்கான ஒரு தன்னார்வ நிலையாக இருக்கும் என மனுசன் ஆணையக்காரர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அனைத்து சிறைகளிலும் இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் இதுவரையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு கைதிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக சுரட்சாலை புள்ளி விவர தகவல்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நேற்றைய தினம் வரையில் மொத்தமாக 22,666 கைதிகள் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் சந்தன ஏகநாயக்க தெரிவித்துள்ளார். இதில் 8,285 பேர் கைதிகள் எனவும், 14,381 பேர் சந்தேக நபர்கள் எனவும் தெரிவித்துள்ளார். இதற்கமைய சந்தேக நபர்கள் சிறையில் தடுத்து வைக்கப்படும் சந்தர்ப்பங்கள் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 300 வகையான பொருட்களின் இறக்குமதிக்கு தடை விதிக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கை மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக சோசியலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயகொடர் இன்று தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த இறக்குமதி தடையால் பல துறைகளில் லட்சக்கணக்கானோர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதேவேளை ரயில்களுக்கான சிக்னல் அமைப்புகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய உதிரி பாகங்களை இறக்குமதி செய்ய தடை விதித்துள்ளதால் ரயில் விபத்துகள் குறித்து தீவிர கவலை ஏற்பட்டுள்ளது. இரும்பு, அலுமினியம், தண்ணீர் குழாய்கள் உள்ளிட்ட கட்டுமான துறையில் உள்ள பல உபகரணங்களின் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டதால் பெரியளவிலான கட்டுமான பணிகளை நிறுவனங்களின் செயற்பாடுகள் 60% குறைவடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அது மாத்திரமல்லாமல் காகிதம், அட்டை, செய்தித்தாள் மற்றும் புத்தக துறைகளில் வேலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அறுவடை இயந்திரம் உள்ளிட்ட பல விவசாய உபகரணங்களை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிப்பதன் மூலம் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் எனவும் புபுதுஜே கூட மேலும் தெரிவித்துள்ளார். ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் 51வது கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ள நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வது பொருத்தமானதல்ல என பொதுச்சின பெருமுனவின் தலைவர் பேராசிரியர் ஜி எல் பேரிஸ் தெரிவித்துள்ளார். மேலும் ஊழியர் மட்ட கலந்துரையாடலுக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கு இது தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை பெறுவதற்கு மிகவும் அவசியமான நிபந்தனைகளில் ஒன்று அரசியலில் ஸ்திரத்தன்மையை
கொண்டிருக்க வேண்டும் என்பதாகும். தற்போது அவர்களின் ஆதரவு நாட்டிற்கு மிகவும் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் பயங்கரவாத தடைச்சட்டம் காரணமாக சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் மட்ட கலந்துரையாடல்களை வெற்றிகரமாக நடத்துவதற்கான சூழல் ஏற்பட்டது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். QR முறைமை நிரந்தர தீர்வு அல்ல. விடுதலையான ரஞ்சனுக்கு அதிரடியாக விளக்கப்பட்ட நியமனம். அதிகரித்து வரும் கைதிகளின் எண்ணிக்கை. 300 பொருட்களுக்கு தடை, பெரும் சிக்கலில் இலங்கை மக்கள். ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை.